பாகுபலி படம் வேலை பார்த்தப்பவே அவருக்கு எவ்வளோ வந்து ரொம்ப ஒரு ஃபன்னான ஒரு பர்சன்னு தெரியும். நாங்கள் டயலாக் ரிஹர்சல்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ப்ரொடியூசர் அவங்க வீட்டில் கீழே தரையில் பாய் போட்டுக்கிட்டு அவர், ராணா, அவங்க அனுஷ்கா, எல்லாருமே சத்யராஜ் சார், நாசர் சார் எல்லாரும் தரையில் உட்காந்துக்கிட்டு சுற்றி ஃபுல்லாக நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு டயலாக்ஸ் எல்லாம் பேசி பார்த்துக்கிட்டு அவங்களோட அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் அவ்வளோ வந்து ரசித்தேன். அவங்க எப்படி ரசித்து ரசித்து வேலை பார்க்குறாங்க, ஒரு ரிஹர்சல் கூட வந்து உட்காந்துட்டு பண்ணுறாங்கன்ட்டு. அந்த படம் முடித்த உடனே அவரோட இதுவே டோட்டலாக எல்லாமே மாறிடுச்சு ஃபுல்லாக. ஸோ அவர் பிரபாசர் வந்து ஒரு பெரிய ஒரு தெலுங்கு ஸ்டாராக இருந்தார். இன்றைக்கி வந்து ஒரு ஆல் இண்டியாவில் ஒரு டாப் ஸ்டார்ஸில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டாராக இப்போ ஆயிட்டார். இந்த படம் வந்து இன்டர்நேஷ்னல் சீனில் அவர் இன்னும் ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு போகுது. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு சுஜித்துக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். சுஜித்துக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து இப்போ மூணு பாடல்கள் இந்த படத்தில் பண்ணேன். ஒவ்வொரு பாட்டு பண்ணும்போதும் அதில் வந்து எனக்கு ஏற்கனவே வந்து தெலுங்கு முடிஞ்சிருக்கும், ஹிந்தி முடிஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் தான் தமிழ் பண்ணுவோம். பண்ணும்போது நான் வந்து அவர்கிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், இது மாதிரி நம்ம இதுக்கு போகும்போது வேறு மாதிரி நம்ம பண்ணலாம் ஃபுல்லாக, அதே மாதிரி எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் மாதிரி இல்லாமல் நம்ம வேறு மாதிரியான ஒரு ஸ்டைலில் இந்த பாட்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் எல்லா வாட்டியும் ஃப்ரீடம் கொடுத்தாரு. அது இருக்க வேணாம், நம்ம நீங்கள் பாட்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக பண்ணுங்கள், நீங்கள் ஒரு தமிழ் பாட்டாகவே இதை ட்ரீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. காதல் சைக்கோ பாட்டாகட்டும், அதுக்கப்புறம் வந்து அந்த மழையும் தீயும் பாட்டு ரொம்ப பிடிச்ச பாடல்கள் இன்னொரு ஒரு பாட்டு. அந்த பாட்டுக்கு வந்து டைட்டில் வந்து எல்லாத்துலேயும் வேறு மாதிரி இருக்கும். இதில் வந்து ஃபுல்லாக மழையும் தீயும்னு வழக்கமாக வந்து அந்த பாட்டோட கான்செப்ட் என்னவோ அந்த கான்செப்டை வந்து ஒரு பாட்டுக்கு கொண்டு வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு. அந்த சாங்லேயும் வந்து ஒரு ஒரு ஹீரோவை வந்து ஒரு தீ மாதிரியும், அந்த ஹீரோயினை வந்து ஒரு மழை மாதிரியும் வந்து உருவகிச்சு, அந்த மழை வந்து இந்த தீயை அணைக்க பார்க்குதா இல்லை இந்த தீயை வந்து இன்னும் வழக்க பார்க்குதான்ற மாதிரியான ஒரு கேள்வி அந்த பாட்டு முழுக்க இருக்கும். அந்த முழு பாட்டும் அந்த ஒரு தீமில் அந்த பாட்டு போகும். இந்த கான்செப்ட் வந்து எனக்கு வைக்கிறதுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்தாரு. அதே மாதிரி மூணாவது பாடல் வந்து இந்த படத்தில் வந்து இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்க போகிற ஒரு பாட்டு, அந்த பாட்டு அந்த பிங்க் லேக்கில் எடுத்திருக்காங்க. அந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது சாஞ்சல் அந்த பாட்டு எனக்கு வந்து பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம் பாட்டு ஜீன்ஸ் படத்தில் அந்த பார்க்கும்போது என்ன ஒரு பிரமிப்பு கிடச்சதோ அந்த பிரமிப்பு அப்படியே வந்து கொண்டு வந்திருக்காரு. ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் அதில் கொண்டு வந்திருக்காரு. அந்த பாட்டுக்காகவே வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் சுஜித் அந்த என்டையர் டீமுக்கு. அவ்வளவு அதில் அவ்வளோ கவித்துவம் இருக்கும் ஒவ்வொரு இதுலேயும் காட்சியிலையும். அந்த பாட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க கொஞ்ச நேரத்தில். அந்த பாட்டும் வந்து எல்லா மொழிகள்லேயும் வந்து ஆங்கிலத்தில் இருக்கும் அந்த பாட்டோட ஹூக் லைன். தமிழில் வரும்போது அதை தமிழில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ எதுவுமே இது பண்ணாமல் கண்டிப்பாக நம்ம வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பாட்டு சங்கர் மகாதேவன் அவர்கள் வந்து இசையமைச்சிருக்காரு. சங்கர் மகாதேவன், ஸ்வேதா மோகன் ரெண்டு பேரும் பாடியிருக்காங்க. அவ்வளவு ரொம்ப அழகான ஒரு பாடல் அந்த பாடலும். எனக்கு ரொம்ப இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச பாடல் அந்த பாடல். அதுபடி வந்து ரொம்ப ஒரு இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒவ்வொரு ஃப்ரேம்க்கும் அதுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பு போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியுது. ஸோ அந்த அந்த டீமோட எஃபர்ட்க்கு வந்து நானும் இந்த இது மாதிரியான ஒரு ப்ராஜெக்டில் இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் பிரபாஸ். அடுத்தது நீங்கள் அடுத்த ஹாலிவுட் படம் நீங்கள் பண்ணும்போதும் இதே மாதிரி அதில் பாட்டு அஞ்சு பாட்டு வைங்க, அதில் நான் பாட்டு எழுதுகிறேன். விக்னேஷ்வனும் பாட்டு எழுதுவார். விக்னேஷ்வன் ரொம்ப அழகாக இருந்துச்சு பாட்டு. பேட் பாய் சாங் ரொம்ப டஃப்பான சாங், அதை எழுதுறது ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு. தேங்க்ஸ்.